மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உரிய கட்டடம் இல்லாமல் ஆய்வுக்கூடம் இல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி அளிப்பது என்று மாநில நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். நீங்க உருவாக்க போற கல்லூரியில் நிதியும் ஒதுக்காமல் இன்னும் கட்டணமும் ஆரம்பிக்காமல் இல்ல போய் மாணவர்களை சேர்த்துக்குங்கன்னா எங்க சேர்த்துக்கிட்டு என்ன பயிற்சி கொடுப்போம்? மதுரை மெடிக்கல் காலேஜா? ஏற்கனவே மதுரை மெடிக்கல் காலேஜ் ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குங்க. கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கே பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ண முடியும். யாரெல்லாம் கட்டணம் கட்டி லேப் வைக்க முடியுமோ இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணலாம், அங்கே லேப் கூட தேவையில்லை, ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணலாம். ஆனால் மெடிக்கல் காலேஜ்னா அட்டாச்சாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களை சேர்த்துக்குவோம்? ஏற்கனவே சேர்க்க முடிஞ்சிருந்தால் ஏன் நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்காக காத்துட்ருக்கோம்?